தண்ணீர் தேசம் அத்தியாயம் 10. மனிதன் நினைக்கிறான், இந்த பிரபஞ்சமே தனது பிடியில் என்று. வானம் இடிந்தாலும் பூமி பிளந்தாலும் ஊழி வெள்ளம் உயிர்த்தெழுந்து நட்சத்திரங்களை நனைத்தாலும் தன் புகழ் அழியாதென்று தருக்கித் திரிகிறான். எனது புகழ், எனது சாதனை, எனது இலக்கியம், எனது பெயர், இவையெல்லாம் காலம் என்ற பரிமாணத்தின் கடைசி வரை காலத்தையே வென்று வாழும் என்று கனா காண்கிறான். ஆனால் பூமி அவனை பார்த்து பொறுமையாய் புன்னகைக்கிறது. இந்த பூமி பிறந்து 200 கோடி ஆண்டுகள் இருக்கும் என்பது ஆராய புகுந்தவர்களின் தோராய கணக்கு. இதில் முதல் உயிர் முளைத்தது 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதானாம். 196.5 கோடி ஆண்டுகள் இந்த பூமி வெறுமையில் யாருமற்ற தனிமையில் காற்றின் ஓசையும் கடலின் ஒலியும் இடியின் பாஷையும் தவிர 196.5 கோடி ஆண்டுகள் வேறொன்றும் சத்தமில்லை. முதல் உயிர் பிறந்தது 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் என்றால், குரங்கிலிருந்து மனிதன் குதித்தது 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். பூமியின் காலக்கணக்கில் மனிதன் என்பவன் ஒரு துளி. இந்த இடைக்காலத்தில் இந்த பூமி என்னும் கிரகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் தோன்றி தோன்றி தொலைந்திருக்கின்றன. மனிதன் என்பவனும் இந்த பூமி என்னும் கிரகத்தில் வந்து போன ஒரு ஜீவராசி என்று நாளை வரலாறு பேசலாம். இதுவரை வந்த ஜீவராசிகளில் மனிதனை சிறந்தவனெனினும், பூமியை புறங்கானும் புஜபலம் மிக்கவனெனினும் காலச்சூழலில் அவனும் காணாமல் போகலாம். எனவே இதில் நிலை என்றும் நிரந்தரம் என்றும் சொல்வதெல்லாம் அறியாமையின் அடுக்குமொழிகளை தவிர வேறல்ல. வாழும் வாழ்க்கை வரை நிஜம் இருப்பதொன்றே இன்பம். இறை தேடுவதும் இறையாகாமல் இருப்பதுமே உயிரின் குணம். இன்பமே உயிரின் வேட்கை. புலன்களின் தேவைகள் தீர்த்து வைப்பதே வாழ்தலின் அடையாளம். எனக்கு பசிக்கிறது என்றாள் தமிழ் ரோஜா. அப்படி கேளடி என் தங்கமே. மடியில் கிடந்தவளை இறக்கி வைத்துவிட்டு உள்ளே ஓடி போய் மீனவர்கள் பயன்படுத்தும் பற்பசை கொண்டு வந்தான் கலைவண்ணன். விரலில் பசை பிதுக்கி ஈறுகளிலும் பற்களிலும் இழுக்க தெரியாமல் இழுத்து கொஞ்ச தண்ணீரில் அவள் கொப்பளித்து துப்பினாள். தட்டேந்தி வந்தான் சலீம். அதிலிருந்த பொங்கலுக்கும் சட்னிக்கும் வித்தியாசம் பிரித்தறியத்தக்க சாட்சியங்கள் இல்லாமல் அவள் தடுமாறினாள். அதை உருட்டி உருட்டி விழுங்க வைத்தது அவளை மிரட்டி கொண்டிருந்த பசி. என்ன சலீம், கப்பல் படகு ஏதேனும் கண்ணுக்கு தட்டுப்படுகிறதா? அவன் சமையலை அவனே சாப்பிட்டது போல் முகம் கோணி நின்ற சலீம், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்றான். ஏன் கேட்கிறாய் என்றான் கலைவண்ணன். 45 கிலோமீட்டரை 4 நாட்களில் நீந்திவிட முடியாதா என்று பாண்டிக்கும் பரதனுக்கும் பட்டிமன்றம் நடக்கிறது. சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். அவன் சொன்ன சொற்கள் மறையவில்லை. கப்பலோ படகோ வரவில்லை என்றால் கரை சேர முடியுமா கலைவண்ணன்? ஏதாவதொரு அதிசயம் நிகழ வேண்டும். அதிசயமா? மேகங்களை விலக்கிக் கொண்டு சில தேவதைகள் வர வேண்டும், அல்லது திடீரென்று சிறகு முளைத்து இந்த படகே பறவையாக வேண்டும், அல்லது நீல கடல் வற்றி நிலமாக வேண்டும், அல்லது இந்து மகா சமுத்திரத்தில் இதுவரை இல்லாத எரிமலை ஒன்று கண்விழித்து நிலத்தடி மண்ணை அள்ளி பொழித்து மின்னல் வேகத்தில் ஒரு மேடு உண்டாக்க வேண்டும், அல்லது பால்கன் தீவு மாதிரி. அது என்ன பால்கன் தீவு? அவள் ஆர்வமானாள். ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கே 2000 மைல் தூரத்தில் இருந்த பால்கன் தீவு திடீரென்று மறைந்து விட்டது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பளிச்சென்று மேல் எழுந்தது. அப்படி இங்கே மூழ்கிய தீவு ஏதேனும் முகம் காட்ட வேண்டும். அப்படி கூட நேர்வதுண்டா? அங்கே நேர்ந்தது இங்கே நேரவில்லை. இங்கு மட்டும் அப்படி நேர்ந்தால் கொடுங்கடல் கொண்ட குமரி கண்டம் மீண்டும் குதித்து வந்திருக்கும். தமிழர்களின் சாகாத நாகரிகத்துக்கு சாட்சி கிடைத்திருக்கும். குணக்கடலின் இளவரசி என்று கொண்டாடப்பட்ட பூம்புகார் மீண்டும் பூத்து வந்திருக்கும். நேரவில்லையே,
பால்கன் தீவுக்கு நேர்ந்த மறுபிறப்பு எங்கள் பழந்தமிழ் பூமிக்கு நேரவில்லையே. நேராது, கடலுக்கு தமிழ் மேலாசை. வெயில் ஏறியது. வேறொரு வாழ்க்கைக்கு படகு தயாராகி கொண்டிருந்தது. மீனவர் ஒவ்வொருவரும் விசைப்படகின் விளிம்புக்கு வந்து வந்து கப்பலோ படகோ தெரிகிறதா என்று கடல்வெளி எங்கும் கண்களை வீசினார்கள். நல்ல செய்தி சொல்லி கரைவதற்கு ஒரு காக்கை கூட கண்ணுக்கு தட்டுப்படவில்லையே. வெயில் ஏற ஏற உடம்பில் வேர்வையும் மனதில் சோர்வும் கசிய கசிய அங்கங்கே உட்கார்ந்து உறைந்தார்கள். சோகமில்லாதது சுண்டலி மட்டும்தான். 6 பேருக்கும் சேர்த்து அது சந்தோஷமாயிருந்தது. சில்லென்று துள்ளி செல்மிஷம் செய்து வேகமாய் தாவி தாவி வித்தை காட்டி தன் பின்னங்கால்களை தளத்தில் பதித்து பின்னங்கால்களாலும் வாளாலும் அபிநயம் புரிந்து வேடிக்கை காட்டி விளையாடியது. அக்ரிணைகள் சாகும் வரை மகிழ்ச்சியாகவே இருக்கின்றன. மனிதன்தான் பாதி வாழ்க்கையிலேயே படுத்து விடுகிறான். கீழே விழும் வரை ஒரு தென்னங்கீற்று காற்றோடு பாடும் சங்கீதத்தை நிறுத்திக் கொள்வதில்லை. மரணத்தின் முன் நிமிஷம் வரை பட்டாம்பூச்சி தன் சிறகுகளை சுருக்கிக் கொள்வதில்லை. ஒரு கலப்பையின் கொழு தன்னை இடரும் வரை ஒரு மண்புழு தன் தொழிலை குறைத்துக் கொள்வதில்லை. எந்த பகுத்தறிவு பிராணிகளை விட்டு மனிதனை பிரித்து காட்டுகிறதோ அதே பகுத்தறிவுதான் கனவுகளால் நிராசைகளால் அவனை வருத்தியும் வைக்கிறது. எங்கு பார்த்தாலும் நீலம், கீழும் மேலும் நீலம், பார்வை முடியும் பரப்பில் வந்து கவியும் வானவட்டம். தமிழ் எழு, தோழர்களுக்கு நாம் துணிவு சொல்வோம். வா. அவளை தாங்கி அழைத்து தளம் வலம் வந்தான். அவர்களை பார்த்ததும் அச்சடித்த சித்திரங்கள் அங்கங்கே அசைந்தன. பாண்டி, பரதன், என்ன இது? படகே மூழ்கி போன மாதிரி ஏன் முகம் கருத்து நிற்கிறீர்கள்? எப்போதும் போலவே இருங்கள். இப்போது நம்மிடம் 2 வாகனங்கள். ஒன்று படகு, இன்னொன்று நம்பிக்கை. படகு கவிழ்ந்தாலும் கரை சேர முடியும். நம்பிக்கை கவிழ்ந்தால் கரை சேர முடியுமா? மீனவர் உதடுகளில் ஒரு வாடிய புன்னகை ஓடியது. நாங்கள் வருந்துவது எங்களுக்காக அல்ல, சிக்கலில் உங்களையும் சிக்க வைத்து விட்டோமே அதற்குதான். இது சிக்கல்தான், எல்லோரும் சேர்ந்து சிக்கெடுப்போம். ஒவ்வொரு படகிலும் தேசிய கொடி பறக்க வேண்டுமாமே. கொடி எங்கே? உள்ளே இருக்கிறது, உடனே எடுங்கள். அபாய கொடி மட்டும் போதாது, அதற்கு பக்கத்தில் அதைவிட உயரமாய் தேசிய கொடியும் சேர்ந்து பறக்கட்டும். ஏன், நாம் இந்து மகா சமுத்திரத்தில் தானே இருக்கிறோம், எதற்காக தேசிய கொடி என்றாள் தமிழ் ரோஜா. இந்து மகா சமுத்திரம் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமல்ல. எந்த நாட்டு கடலும் கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த நாட்டுக்கு சொந்தம். அதன் பிறகு வருவது பொது கடல். எந்த கலமானாலும் அந்த நாட்டு தேசிய கொடியை தாங்கி இருக்க வேண்டும். தேசிய கொடி இல்லாதது கொள்ளை கலம் என்று கருதப்படும். நாம் சுடப்படலாம். அடுத்த 5வது நிமிடத்தில் அபாய கொடிக்கு பக்கத்தில் இந்தியாவின் தேசிய கொடி பறந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கை மொழியை தேசிய கொடி அவர்களோடு படபடத்து பேசியது. பார்ப்போம், பாலைவனத்தை கூட மேகம் கடக்கிறதே, இந்த படகை ஒரு படகு கடக்காதா? அவர்களின் திருடப்பட்ட சந்தோஷத்தின் முதல் தவணை திருப்பி தரப்பட்டது. தத்தி தாவும் அலைகளில் தள்ளாடி கொண்டே இருந்தது படகு. இது என்ன கலத்தின் கீழே ஒரு தளம்? பிள்ளை கேள்வி கேட்டாள் தமிழ் ரோஜா. அது பனிக்கட்டி பெட்டி, அதுதான் மீன் கிடங்கு. பாரங்கே, பிடித்த மீன்களை பதப்படுத்தி வைக்க பெட்டி பெட்டியாய் பனிக்கட்டிகள். பெரிய கிடங்கு இது, இறங்கி பார்ப்போமா? அவள் மறுத்தாள். அவன் இழுத்தான். வலக்கரத்தால் அவன் கரத்தையும் இடக்கரத்தால் தன் மூக்கையும் பிடித்து கொண்டே அவள் இறங்கினாள். 6 ஆழம், 13 நீளம், 12 அகலம். அது சற்றே இலக்கணம் மீறிய சதுரம். குப்பென்று அடித்த மீன்வாசத்தில் நெஞ்சடைத்தது.
தொகுதி தொகுதியாய் பனிக்கட்டி பெட்டிகள், அங்கங்கே இறைந்து கிடக்கும் சில்லறை பொருட்கள், தரையில் செதில்களின் பிசுக்கு, ஓரத்தில் இரண்டு பீப்பாய்கள். உள்ளறையில் பார்வை பரப்பிய தமிழ் ரோஜா கலைவனன் கையிலிருந்து தன்னை கழற்றி கொண்டு, நீங்கள் மேலே போங்கள், நான் வருகிறேன் என்றாள். ஒன்றும் புரியாமல் விழித்தவன் சட்டென்று பிரகாசமாகி, ஓ அதுவா என்று சிரித்து மேலே போனான். தளத்திற்கு வந்தான். மீண்டும் கடல் பார்த்தான். மீண்டும் வான் பார்த்தான். தலைக்கு மேலே ஒரு பறவை கூட்டம் படபடவென்று சிறகடித்து பறந்து தூரத்து வானத்தில் தொலைந்தது. ஓ பறவைகளே, நீங்கள் மட்டும் கரைக்கு தகவல் சொல்லி ஒரு கலம் அழைத்து வந்தால் சாகும் வரை நான் சைவனாயிருப்பேனே. சற்று நேரத்தில் தமிழ் ரோஜா செம்பருத்தி பூவாய் சில்லென்று பூத்து வந்தாள். மலர்ந்திருந்தது முகம், பொலிந்திருந்தது தேகம். திறந்த விழிகளால் வியந்து நின்ற கலைவனன், பனியில் குளித்த பாரிஜாதமாய் வந்திருக்கிறாயே, எப்படி என்றான். குளித்தேன் என்றாள். குளித்தாயா? தண்ணீர்? இரண்டு பீப்பாய்கள் இருந்தன. ஒரு பீப்பாய் தண்ணீர் போதவில்லை. இரண்டாவது பீப்பாயிலும் கொஞ்சம் எடுத்து குளித்தேன். அப்போதைக்கிப்போது அழகா இருக்கிறேனா? அடிப்பாவி, அதிர்ச்சி அடைந்தான் கலைவண்ணன். குடிக்க வைத்திருந்த தண்ணீரை குளித்து விட்டாயே தாயே, சலீம் அழுதான். தண்ணீர் தேசத்தில் நீந்துவோம்.